ஹலோ படி, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அனதர் அனிமேட் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தாங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள், அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க சீரீஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த ஊரையும் அந்த உள்ள ஒரு டேமையும் நல்லா பார்க்காம காமிச்சிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா முக்கியமான சீன் இருக்குது அந்த டேமுக்கும் அந்த ஊருக்கும். அதுவும் இல்லைங்க, அப்புறம் அந்த ஸ்கூலையும் காமிக்கிறாங்க. ஸ்கூல் தாங்க மொத்த கதையேன்னு, ஸ்கூலில் நடக்க சின்ன பசங்க கதை மாதிரி தான் இருக்கும். பட் வேற லெவல் த்ரில்லரு, வேற லெவல் ஹாரரு, வேற லெவல் ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா நம்ம சேனல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா பக்கத்துல அவங்க பாட்டி உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களோட சித்தி உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்பா இருப்பாங்க, அப்பா வந்து டோக்கியோல இருப்பாங்க. பட் அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே ஹீரோயை பிறக்கும் போது இறந்து போயிருப்பாங்க. ஸோ அது மட்டும்தாங்க ஹீரோவோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி, வேற எதுவுமே இருக்காது. போயிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்றாங்க, நீ எதுக்கு ஆக்சிடென்ட்ல போய் மாட்டிக்கிட்ட, சரி இங்கே இருந்து படிக்க போற, அந்த ஸ்கூல்ல போய் படிக்க போற, நல்லா பாத்துக்கோ, இங்க இருந்து பார்த்தா அந்த ஸ்கூல் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கறாங்க. அவனும் ஆமா தெரியுது, நல்லா தான் இருக்கு ஸ்கூல் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. மூணு ஸ்டூடெண்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தா அந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கிளாஸில் உள்ள முக்கியமான ஆளுங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் உனக்கு நோட்ஸ் கொடுத்துட்றோம், ஸோ நீ கவலைப்பட தேவையில்லை, நீ எங்கள் ஸ்கூல் தான் வந்து படிக்க போகிற, கிளாஸ் வந்து 3-3, தேர்ட் இயர் தேர்டு கிளாஸ் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. பட் எல்லாருமே பயந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க, சரி எங்கள் கிளாஸுக்கு உன்னை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் போன அப்புறம் ஹீரோக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வெளியே போயிட்டு சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலே ஏதோ பே பிடிச்ச ஹாஸ்பிட்டல் மாதிரி அப்படியே அமைதியாக இருக்குது, இருட்டாகவும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலாச்சு இப்படி இருக்குமான்னு தெரில. அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் இறங்கிட்டு மேல் ஃப்ளோர் மொட்டை மாடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். லிஃப்ட் எடுத்துகிட்டு மேலே போகலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து கீழ் ஃப்ளோருக்கு புக் பண்ணுறா, B2 ஒன்று. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதே ட்ரெஸ், ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட பேச வருவான்னு பார்த்தா அவளும் பேசவே இல்லை. பட் அவன்கிட்ட வந்து ஹீரோ என்ன கேட்குறான்னு, இந்த ஸ்கூல் தானே அப்படிங்கும்போது, இல்லை நான் அந்த ஸ்கூல் இல்லை அப்படின்றா. என்ன போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கையில் ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அந்த பொம்மை பார்க்கவே கிட்டத்தட்ட பேய் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு ஐ பேட்ச் மாதிரி போட்டிருக்கா. அப்புறம் அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன எதுக்கு இருந்தாலும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காளே, சரி அவன் பேர் தான் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் அவன் பேர் வந்து மெயின் மிஸ் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேனா ஒரு இருட்டுக்குள்ள மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அப்படி மறைஞ்சு போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தா மார்ச்சுரி போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணாமல் அங்கிட்டு வந்து வந்துட்டான். அப்புறம் ஹீரோலாம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு காலையில் பார்த்தா ஒரு பேரட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பேரட் வந்து இவங்கிட்ட வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். குட் மார்னிங் ரே, குட் மார்னிங் ரேன்ட்டு, அதாவது ரேன்றது அவங்க சித்தியோட பேர் தாங்க. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹீரோ வந்து வெளியே வந்து அவங்க அக்கா கூட பேசிக்கிட்டு, அப்புறம் சித்தி கூட பேசிக்கிட்டு, ஹே நானும் அந்த ஸ்கூல் தான் இருக்கேன், அந்த ஸ்கூல் ஹோம் ரன் டீச்சர் தான், உன்னோட கிளாஸ் டீச்சர் மாதிரி தான், அசிஸ்டன்ட் கிளாஸ் டீச்சர் மாதிரி தான். ஸோ என்கிட்ட என்ன டவுட்னாலும் கேளு, பட் ஸ்கூலில் வந்து சித்தி மாதிரி நடந்துக்காது, இல்லாட்டி டீச்சர் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போய் டக்குன்னு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டுவாங்க. அப்புறம் உள்ளக்க பார்த்தா யாரோ பெரிய ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாருன்னு ஹீரோட தாத்தா தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய டெத்தை பார்த்துட்டேன்ப்பா அப்படின்றது, அதாவது அவங்க அம்மா இறந்ததுதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி. தாத்தா நான் ஸ்கூலுக்கு போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி இவனும் போயிடுறாங்க. ஸ்கூல்ல போய் பார்த்தா இவன் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். பட் எல்லாருமே அவன் மூஞ்சியவே பார்க்க மாட்டேன், எல்லாருமே அப்படியே அமைதியா இருக்குங்க, கொஞ்சம் கூட சிரிப்புன்றதே இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணும் இவனோட கிளாஸ்ல தாங்க இருக்கு. அப்புறம் பிரேக் டைம் ஆகுது, எல்லாருமே நார்மலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோ பாக்குறான், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப அந்த பொண்ணோட டெஸ்க் மாதிரி, ஏதோ பாலடைஞ்ச டெஸ்க் மாதிரியும். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட யாருமே பேசவும் மாட்டேங்காங்க, யாரும் கண்டுக்க கூட மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கு, ரொம்ப அமைதியாக கூட இருக்கு அந்த பொண்ணு, யாரு கூடயே பேசவே மாட்டேங்காங்க. அப்போ அதுக்கப்புறம் பிடி பீரியட் வருது. பிடி பீரியட்ல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்க. பட் மற்ற எந்த கிளாஸுமே இவங்க கூட விளாட வரல, கிட்டத்தட்ட இவங்க கிளாஸ் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்குது. ஸோ கம்பைன் கிளாஸ் நமக்கு இது கிடையாது அப்படிங்கும் போது, இல்லை நம்ம தேர்ட் இயர்னால நம்ம இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி மறுப்புறாங்க. அந்த நேரத்தில் இன்னொரு ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு வருது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒன்று இந்த ஸ்கூலில் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து நான் மெய் மிஸ் ஆகின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு கூட பேசினேன் அப்படின்ற போது அந்த பொண்ணு பயங்கரமாக நடுங்கி கீழே விழுகிறாங்க. அந்த பொண்ணு ஏன் நம்ம வந்துட்டு தனியாகவே இருக்குது, அந்த பொண்ணு எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மழுப்பிடுறா. மழுப்பிட்டு அங்கிட்டு போயிடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஹீரோ பார்க்குறான். கிட்டத்தட்ட மொட்டை மாடியில் பார்த்தா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. ஸோ மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்க பார்த்தா நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பொண்ணு தடுக்க முயற்சி பண்ணுறா. பட் அதுக்குள்ளே ஹீரோ கிளம்பி போயிடுறான். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு வந்து தனியாக என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா பேய்மா, இதான் பேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா எல்லாருமே கீழே இருக்காங்க, இது மட்டும் தனியாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லும் மாதிரி. நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பான்.
நான் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன உலகத்திலே இல்லை, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, இது உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ என் கூட பேசக்கூடாது, தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். அப்புறம் இதை விட்டு கிளம்பி போயிடும். பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு அங்கேயே முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.